மத்திய அரசுடைய ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல டீச்சர் ஜாப்க்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, எப்படி அப்ளை பண்ணலாம், எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்தியா முழுவதும் செயல்பட்டு வரும் 137 ராணுவ பப்ளிக் பள்ளிகளில் 800 ஆசிரியர் பணியிடங்கள் வந்து அறிவித்திருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அக்டோபர் 24ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. டெட் எக்ஸாமையும் சிடெட் எக்ஸாமையும் தேர்ச்சி கட்டாயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் தேர்ச்சி பெறாதவங்களும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். மொத்தம் 3 போஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், இன்னொன்று வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், மூணாவது வந்து பிரைமரி டீச்சர். ஸோ இந்த மொத்தம் 3 போஸ்ட் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் பிஜிடிக்கு பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், கூடவே பிஎல் முடிச்சிருக்கணும். அப்புறம் ட்ரெயினிங் கிராஜுவேட் டீச்சர் போஸ்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், கூடவே வந்து பிஎட் முடிச்சிருக்கணும். அப்புறம் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், அப்புறம் பிஎட் முடிச்சிருக்கணும். சப்போஸ் பிஎட் முடிக்கலன்னா 2 வருஷம் வந்து டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். இந்த 3 போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்றீங்களோ டிகிரியில வந்து 50% மேல மார்க் எடுத்திருக்கணும். 50% கீழே மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இந்த ஜாப்புக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம ஃப்ரெஷர் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள இருக்கணும். 40 வயசுக்கு மேல இருந்தா அப்ளை பண்ண முடியாது. இதுவே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 57 வயசுக்குள்ள இருக்கணும். 57 வயசுக்கு மேல இருந்தா அப்ளை பண்ண முடியாது. இந்த ஜாப்புக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்கிரீனிங் எக்ஸாம் இருக்கும், ஆன்லைன் ஸ்கிரீனிங் எக்ஸாம் இருக்கும். ஆன்லைன் ஸ்கிரீனிங் எக்ஸாமில் வந்து அப்ஜெக்ட் டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில். செகண்ட் ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூவு. 3வது ஸ்டேஜ் வந்து உங்கள் டீச்சிங் ஸ்கில்ஸையும் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸையும் செக் பண்ணுவாங்க. மொத்தம் இந்த 3 ஸ்டேஜில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டீச்சர் ஜாப் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஆன்லைன் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கு வந்து டெட் குவாலிஃபிகேஷனும் அப்புறம் சிடெட் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை சொல்லியிருக்காங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் போஸ்ட்டுக்கும் பிரைமரி ஸ்கூல் டீச்சர் போஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக சிடெட் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா டெட் குவாலிஃபிகேஷன் தேவை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, சப்போஸ் வந்து டெட் எக்ஸாம்லையும் சிடெட் எக்ஸாம்லையும் குவாலிஃபை ஆகலன்னா ஆனால் இவங்க கனெக்ட் பண்ணுற 3 ஸ்டேஜில் வந்து யார் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களோ வேக்கன்சி சப்போஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணலாம்னு பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை அவங்க கனெக்ட் பண்ணுற எல்லா ஸ்டேஜ்லையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வேக்கன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதனால எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் வந்து போஸ்ட் வைஸில் வந்து ஆன்லைன் ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டென்ட் கேட்பாங்க கொடுத்துருக்காங்க. இல்லை பிஜிடி போஸ்ட் டிஜிடி போஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 180, பார்ட் ஏ பார்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. பிரைமரி ஸ்கூல் டீச்சர் போஸ்ட்டுக்கு வந்து வெறும் 90 மார்க் தான். இதில் பாருங்கள் எக்ஸாமில் வந்து என்ன கண்டென்ட்ல கேட்பாங்க, அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து குவாலிஃபை ஆகணும்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 50% மார்க் எடுத்திருக்கணும் ஒவ்வொரு பார்ட்லேயும். இதில் பார்ட் ஏ பார்ட் பி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து கண்டிப்பாக 50% மார்க் எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜுக்கான இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு வந்து செலக்ட் ஆவீங்க. இன்டர்வியூலையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய டீச்சிங் ஸ்கில் செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் செக் பண்ணுவாங்க. ஸோ எப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்னா இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 வந்து வெளியிட்டிருக்காங்க. அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணியிருக்கணும். அக்டோபர் 20க்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஆன்லைன் ஸ்க்ரீன் டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும்னா நவம்பர் 21, 22ஆம் தேதி நடக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்க்கான அட்மிட் கார்டை வந்து நவம்பர் 4ஆம் தேதி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எக்ஸாம்க்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி வெளியிட்டுருவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்தெந்த ஊரில் வந்து இந்த ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. உங்கள் ஊர்லேருந்து ஸ்கூல் இருக்கான்ட்டு இதில் கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுற எக்ஸாம்க்கான ஸ்கோர் கார்டு வந்து 3 வருஷம் வேலிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஜாயின் பண்ணிக்கலாம், வேகன்சி இருந்தால் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்காக என்ன தேவைப்படும்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் தேவைப்படும், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சிக்னேச்சரும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டேட்டா ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்குறாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்கலாம், இல்லை மார்க்ஷீட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த 3 கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து டெபிட் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜாப்புக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் www.ausindia.com இந்த வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க செக் பண்ணி பாருங்கள். மொத்தம் 8000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டீச்சர் ஜாப்க்கு வந்து யார் ட்ரை பண்ணுறீங்களோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.